ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திப்பிக்கல் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு அதிர்ச்சிகரமான துக்ககரமான ஒரு செய்தியோட தான் நம்ம இன்றைக்கி உங்களை சந்திக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் டெக்னோ நியூஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த சோகமான நியூஸோட இதை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? ஸோ ஓகே மக்களே, ப்ராபப்ளி யூ ஹவ் ஹேர்ட் இட் ஃப்ரம் த நியூஸ். ஏற்கனவே ரொம்ப நாளாக ரூமரில் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்போ இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பப்ஜி ஹேஸ் பீன் பேண்ட். மறுக்கையாக பண்ணிட்டாங்க பப்ஜியை. ஸோ பப்ஜி வந்துட்டு இப்போது ரொம்ப ஒரு 2 to 3 இயர்ஸாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு லாஸ்ட் இயர் அண்ட் இன் கொரோனா டைமில் மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸாக பீக்கில் வேறு லெவலில் எகிரி வைரலாகி இப்போ நிறையா பேர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கொரோனா டைமில் தான் அதுக்கு ரெவன்யூ எக்கச்சக்கமாக போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்துருக்குது. ஸோ இப்போ பப்ஜி பேன் பண்ணதுக்கான காரணம் எல்லாமே நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். பப்ஜி பேன் ஆனதுக்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சைனீஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பெரிய இதை வச்சு பேன் பண்ணிட்டாங்க. இது ஏன் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இது யூசர்ஸுடைய ப்ரைவேட் அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் திருடுறதோடு நிறுத்தாமல் இங்கேருந்து அதை சைனாவுக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லி தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. அலெஜ்டாக கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதுவுமே ப்ரூஃப் இல்லை. பட் டிக்டாக் பேன் ஆனது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. டிக்டாக் பேன் ஆனது காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிக்டாக் வந்துட்டு யூசருடைய கிளிப்போட காப்பி பண்ணுது. அதாவது நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அதுவே காப்பி பண்ணி திருடி அதனுடைய பேரண்ட் கம்பெனிக்கு அனுப்புதுன்றது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் மற்ற எந்த ஆப்ஸ்க்குமே இது வந்து ப்ரூஃப்ஸ் வரலை. இது இருக்கலாம், இருக்குமோ, இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ப்ரூஃப்ஸ் எதுவுமே வரல. பப்ஜி அண்ட் முக்கியமாக பப்ஜி பேன் ஆனதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்ஸும் இன்னும் சப்மிட் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட 118 ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் அவங்களுடைய இதில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ பப்ஜி பேன் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேமுடைய ஃபியூச்சரும் அதனுடைய கேம்ஸுடைய ஃபியூச்சரும் என்ன அப்படின்றத பற்றி நம்ம யோசிச்சாகணும். ஏன்னா பப்ஜி பேஸ் பண்ணி நிறையா பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நிறையா யூடியூபர்ஸ் பப்ஜியிலேயே வாழ்ந்து வளர்ந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க. நானும் அதில் தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ பப்ஜி பேன் ஆயிடுச்சு, இப்போது நிறையா பேருக்கு வேலை இழந்துடலாமா, இல்லை நிறையா பேருக்கு யூடியூப் சேனல் போயிடுமா அப்படின்லாம் நிறையா க்வெஷ்சன்ஸ் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா, பப்ஜி பேன் ஆனதுனால யூடியூபர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஏன்னா யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு கேமை மட்டும் கொடுக்கல, அந்த கேமோட சேர்த்து அவங்க ஃபன்னை அவங்களுடைய பர்சனாலிட்டி தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கேம் பேன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கேமை வச்சு அவங்களுக்கு அதோடைய ஃபன்னை கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ பப்ஜி யூடியூபர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா முழுக்க நிறையா மிகப்பெரிய பப்ஜி கிளான்ஸ்லாம் இருக்குது. பப்ஜி இ ஸ்போர்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. அதனுடைய வாழ்ந்து வளர்ந்த இ ஸ்போர்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. நிறையா இ ஸ்போர்ட்ஸ் கம்பெனிலாம் வேறு வேறு கேம்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் பப்ஜிக்குனே டெடிக்கேட்டடான சில பல இ ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்குது அண்ட் சில பல கிளான்ஸும் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சராக என்ன ஆக போகுதுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சைனீஸ் ஆப்ஸ் அப்படின்ற ஒரே கருத்துக்காக மட்டும்தான். ஏன்னா சைனா வந்துட்டு நிறையா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்குது. பொலிட்டிக்கல் ரீசியாக ஜியாகிரபிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா கொடுக்குது. அங்கே நம்மளுடைய பார்டர்ஸில் ஃபைட் நடக்குது, பார்டர் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்குது. பட் இந்தியன் கவர்மெண்ட் அதெல்லாம் கண்டுக்காமல் ஆப்ஸை மட்டும் பேன் பண்ணுறது எதனால் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. ஆப்ஸ் இப்போ வந்துட்டு உங்களுடைய வார், இப்போ சண்டை எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வெறும் கத்தி துப்பாக்கி வச்சு மட்டும் இந்தமாரி ஃபைட் பண்ண மாட்டாங்க. இன்னுக்கு மேலே இதுக்கு மேலே வரக்கு போகிற வார் எல்லாமே ஒன்று பயோ வாராக இருக்கும், இன்னொன்று டேட்டா வாராக இருக்கும். ஸோ அந்த டேட்டா இஸ் ஸோ ப்ரிஷியஸ். அந்த டேட்டா வந்து நம்ம நாட்டை விட்டு வெளியே போச்சுன்னா நமக்கு எவ்வளவோ பெரிய டேஞ்சர்ஸ் இருக்குது. நம்ம வீட்டை விட்டு ஒரு டேட்டா வெளியே போனாலே அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஸோ டேட்டா இஸ் த ஃபியூச்சர். அந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்தியா இவ்வளோ பெரிய மெஷர்ஸ் எடுத்துருக்குதுன்னு சொல்லலாம். பட் இந்தியன் கவர்மெண்ட் டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணுறதோட சேர்த்து அங்கே பார்டர் இருக்கவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்குன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. பட் நம்ம அந்த கான்ட்ரவர்சிஸ்க்குலாம் போக வேணாம். ஸோ இப்போ பப்ஜி பேன் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த கேமை நோக்கி போகணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ பப்ஜி மணிக்கு நிறையா பல கேம்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பப்ஜிக்குன்ற பேஸ் அந்தளுடைய கேம்க்குரிய ஒரு தனித்துவம் வந்து வேறு எந்த கேமுக்குமே வராது. நான் மொபைல் லெஜெண்ட்ஸ் விளாண்டுக்கிட்டு இருந்தேன், அதனுடைய எஃபெக்ட் என்ன விட்டு இன்னும் போகலை, அதையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பப்ஜி விளாண்டுக்கிட்டு இப்போ அதையும் பேன் பண்ணிட்டாங்க. நான் விளையாடுற கேமெல்லாம் பேன் பண்ணிடுறாங்க மக்களே. ஸோ இனிமேல் அந்த கேமே விளையாட போகிறதுலனே முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஓகே, அடுத்தது என்னப்பா, கால் ஆஃப் டியூட்டி தான். ஸோ அப்போ எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோதான், கால் ஆஃப் டியூட்டி நல்ல வியாபாரமாக ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் ஃப்ரீ ஃபயர் இருக்குது. பப்ஜியில் இருக்கவங்க நான் அடித்து சொல்கிறேன், பப்ஜியில் ஆடுற பசங்க ஃப்ரீ ஃபயர் கண்டிப்பாக போக மாட்டானே, கால் ஆஃப் டியூட்டி போயிடுவானுங்க. ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ், நீ என்ன விளாடணுமோ விளாண்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் திப்பிக்கல் தமிழன், சைனிங் ஆஃப். டாட்டா, பை பை.